தேர்தலில் சீட்டு வேண்டும் நோட்டு வேண்டும்ன்றதுக்காக இடஒதுக்கீடு பிரச்சனை கிளப்பி ராமதாஸ் நாடகம் ஆடுறாரு. ஆட நனைதேன்னு ஓனாய் எழுத கதை தான் அவரோட இடஒதுக்கீடு போராட்டம்னு காடுவெட்டி குருவோட சகோதரி குற்றம் சாட்டியிருக்கிறாங்க. இது குறித்து அவங்க பேசின போது வன்னியர்கள் பேரை சொல்லி வன்னிய இனத்தை அழிச்சிட்டு இருக்காரு ராமதாஸ். அவருடைய ராமதாஸ் குடும்பத்திலிருந்து ஒருத்தராவது அடி வாங்கியிருப்பாங்களா, இல்லை அவருடைய குடும்பத்திலிருந்து ஜெயிலுக்கு போயிருப்பாங்களா? எப்படி வந்துச்சு இந்த சொத்து? வன்னியர் இனத்தை காப்பாற்ற வந்தவங்க வன்னியர் இனத்தை அழிக்க வந்த கும்பல் தான் அவங்க. இவரும் அவருடைய மகனும் வளர்ச்சி இல்லைன்றதுனால என்னுடைய அண்ணனை மருத்துவமனையில் வச்சு ஸ்லோ பாய்சன் கொடுத்து கதையை முடிச்சுட்டாங்க. என்னுடைய ஒரு முகத்தை மட்டும்தான் பார்த்தீங்க, இன்னொரு முகத்தை பார்க்கலன்னு என்னுடைய அண்ணன் மகன் உள்ளிட்ட எல்லாரையும் அழைச்சி சென்று ராமதாசன் விரட்டியிருக்காங்க. கொலை செய்வதற்காக ஒரு கட்சி நடத்துகிறாங்க, அந்த கட்சியை ஒழிக்க வேண்டும் அப்படின்றது தான் ராமதாஸ் வன்னிய சமுதாயத்தை வச்சு கொண்டு நடத்திட்டுருக்காரு. வன்னிய சமுதாயத்தை வச்சு கொண்டு அவருடைய குடும்பமும் அவருடைய மகனும் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஒரு காலத்தில் ராமதாஸ் பஸ்ஸுக்கு காசு இல்லாமல் வந்தவர் தான் காடுவெட்டி. அப்போதான் நான் படிச்சுட்டு இருந்தேன். என்னுடைய உண்டியல் காசு எடுத்து அவருக்கு கொடுத்து அனுப்பி வழி அனுப்பிச்சேன். அந்த சூழ்நிலையிலிருந்து வர இன்னைக்கு பல லட்சம் கோடிக்கு அதிபதி. அந்த சொத்து எப்படி வந்துச்சு? அது வன்னியர்களோட சொத்து. வன்னியர் பேரை சொல்லி வன்னிய இனத்தை கொள்ளையடிச்சிட்டு இருக்காரு ராமதாஸ். தேர்தலில் சீட்டு வேண்டும் நோட்டு வேண்டும்ன்றதுக்காக இடஒதுக்கீடு பிரச்சனை கிளப்பி நாடகம் ஆடுறாரு. ஆடு நனைதேன்னு ஓனாய் எழுத கதை தான் அவரோட இடஒதுக்கீடு போராட்டம்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தகவல்களை அறிய எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.